It's English time again, and it's Madam Bhavani once again with you. Let's enjoy our English lesson. Come on, follow me. Let's get into the lesson, kids. Madam Vanakkam, Irandu Kambar, hello. Okay, turn to page 24. Pakkam 24 of your activity book. Worksheet 24. Where do you find these animals? Ninga unga textbook la, ninga aniki neeta book la eluthuningala. அந்த பேஜை நீங்கள் ரிஃபர் பண்ணீங்கன்னா இன்றைக்கி இதை வந்து நீங்கள் செய்யலாம். ஓகே ஓகே, ஓவர் ஹியர் இட் சேஸ் இன் த ஜங்கல், இன் தி ஓஷன், இன் த போலார் ரீஜன், இன் த டெசர்ட். எங்கே இந்த இடம்லாம், இந்த இடம்லாம் எங்கே? சரி, இதுக்கு அர்த்தம் வந்து திட்ட சொல்லிடுறேன். ஜங்கல் வந்து தூறு, ஓஷன் பெருங்கடல், போலார் ரீஜன் வந்து துருவ பகுதி, டெசர்ட் வந்து பாலைவனம். சரி, நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த படங்களை பார்த்து இந்த மிருகங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு இந்த எழுத்தை வந்து அவங்களுக்கு தகுந்தாப்பில் எழுதிடணும். யூ ஹாவ் டு ரைட் விச் அனிமல் லிவ்ஸ் வே. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? சரி, இவங்க எங்கே இருக்கிறாங்க? இவங்க எங்கே இருக்காங்க? இவங்க எங்கே இருக்காங்க? இவங்க எங்கே இருப்பாங்க? அதன் போலவே நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எழுதிருங்க. சரி, இவர் வந்து எப்போவுமே நீங்கள் எங்கே பார்க்கலாம்? பாலைவனத்தில் பார்க்கலாம். இது பெருங்கடல், இது திமிங்கிலம் பெருங்கடலில் தான் இருக்கும். ஒட்டகம் வந்து பாலைவனத்தில் தான் இருக்கும். குரங்கு, மங்கி, தூறு. ஓகே, தி ஸ்டே இன் ஓகே, இது வந்து டெசர்ட், இது வந்து ஓஷன், இது வந்து ஜங்கல், இப்போ இது வந்து எங்கே? போலார் ரீஜன், துருவ பகுதி. ஸோ இங்கே எழுத்து வந்து அழகாக இருக்கணும். சரி டீச்சர், உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்படி நான் எழுதணும். ஓகே, லைனை பார்த்து அழகாக எழுதுங்க. இப்படிதா லைனுக்கு கீழே போகக்கூடாது, நல்லா ஸ்டெடியாக வச்சு எழுதுங்க. ஓகே, மேக் ஷுர் யூ ஸ்டே விதின் த லைன். ஓகே, இதை பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். பி எப்படி எழுதுகிறேன் பாருங்க, கீழே வரணும். தப்பாக செஞ்சால் அழைச்சி எழுதுங்க, புரியுதா? தப்பாக செஞ்சால் அழைச்சிட்டு எழுதுங்க. கரெக்டாக எழுதுங்க. ஜி வந்து அதில் வால் கீழே வரணும். நல்லா எழுதிட்டு செய்யுங்க. ஓகேயா? ஓகே, இதுதான் உங்களுடைய முதல் ஆன்சர், ரைட்டா? இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதி முடிச்சுட்டு, மூணுக்கும் எழுதி முடிக்கணும். ஓகே, மூணுக்கும் எழுதி முடிச்சுட்டு எனக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் போட்டுருங்க. திஸ் இஸ் ஆல் ஃபார் நவ். நற்பவி வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி கிட்ஸ்.